வணக்கம் நேர்களே, இப்பதிவில் நாம் பார்க்க விருப்பது உங்கள் கர்ம வினைக்கு ஒரு தீர்வை பற்றியது. பொதுவாக இப்பூலோகத்தில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் பல கர்மாக்களை கொண்டுள்ளனர். கர்மாக்கள் என்பது நாம் செய்த பாவத்தின் வினையாக இருக்கும் ஒரு செயல். பாவச் செயல் நாம் புரிந்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எப்படி நம்மளது குறைத்து கொள்ள முடியும், நமது சதவீதத்தை அதாவது 100% இருக்கும் நம்மளது கர்மாக்களை எப்படி படிப்படியாக குறைக்க முடியும், அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய தான் இந்த பதிவு. பொதுவாக பறவைகளுக்கு நீர் வைத்தால் நமது கர்மாவில் இருந்து 2% குறைய வாய்ப்புண்டு. தானியங்கள் வைத்தால் 5% குறையலாம். நாய்களுக்கு உணவளித்தால் 32% நம்மளது கர்மாக்களை குறைக்கலாம். மீன்களுக்கு உணவளித்தால் 20% குறையும். குரங்குகளுக்கு உணவளித்தால் 36% குறையும். குதிரைகளுக்கு உணவளித்தால் 64% குறையும். யானைகளுக்கு உணவளித்தால் 68% குறையும். பசுக்களுக்கு உணவளித்தால் 86% நம் கர்மாக்களை குறைக்கலாம். ஆடுகளுக்கு உணவளித்தால் 62% நம் கர்மாக்களை குறைக்கலாம். தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் கூட 86% நமது கர்மாக்கள் குறைய வாய்ப்புண்டு. சகோதர சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு உணவளித்தாலும் 70% குறையலாம். கர்ப்பஸ்திரிகளுக்கு நாம் உதவும் போது 78% குறைக்க வாய்ப்புண்டு. ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாதவருக்கு நம் உதவுனால் 70% குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதாலும் 48% குறைய வாய்ப்புண்டு. அனாதை முதியோர் இல்லங்களுக்கு நம் உணவளித்தால் 75% நமது கர்மாக்களை குறைக்க முடியும். நோயாளிகளுக்கு உணவு நம்ம உதவி செய்தால் மற்றும் உணவு அளித்தால் 93% குறைய வாய்ப்புண்டு. மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுதலால் நம் 90% நமது கர்மாக்களை குறைக்க முடியும் நேர்களே. மேலும் திருமணம் செய்து வைத்தல், ஏழை மாணவர்கள் கல்வி போன்ற பல புண்ணிய காரியங்களுக்கு உதவுதல், இதையெல்லாம் செய்து வந்தாலும் நமது கர்மாக்களிலிருந்து ஒரு பெரும்பான்மையான சதவீதத்தை நம் குறைக்க முடியும். அதே இல்லாமல் இவைகளுக்கு துன்பம் விளைவித்தால் அப்படியே 3 மடங்கு கர்மா அதிகரிக்கும் நேர்களே. நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். நாம் கூறிவிருக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் நாம் அளிக்கும் உணவு நம் பாவத்தை குறைக்கும், நம் புண்ணியத்தை சேர்க்கும். இவைகளுக்கு நாம் துன்பம் விளைவித்தால் அப்படியே இதில் நம் எவ்வளவு சதவீதம் குறைக்கிறோமோ அதில் 3 மடங்கு நமக்கு பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு சேர்ந்து கொள்ளும் நேர்களே. நன்றி. இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.